தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே நடக்கும். கடந்த சில நாட்கள் என்னோட வாட்ஸ்அப்லயும் ஒரு பாப்பப் வந்து ஓபன் பண்ணே நிக்குது. என்னடா அது எப்போ ஓபன் பண்ணி பாப்பப் நிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹெச்ல இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து புதுசா நாங்க வந்து எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறைய பேரோட பிரைவசிக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணவே வச்சிருக்காங்க. அதை பத்தின விஷயத்துல வந்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து அக்செப்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வந்து அக்செப்ட் கொடுக்காம இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணவங்க என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சார், நான் உங்களுக்கு சார். கடந்த சில நாட்களாகவே வாட்ஸ்அப் யூஸ் பண்ற எல்லாருக்கும் அந்த ஒரு பாப்பப் விண்டோ வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் உடனே வந்து நியூ டாப்ல நிற்குது. இது எதுக்காக இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தை வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் கடந்த சில வருஷங்களுக்கு வாங்கிட்டாங்க. அவங்க தான் இப்போ அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலியமே வந்து இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும், அதில் வந்து ஆட்ஸ் கொண்டு வந்து அது மூலமா ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பிரைவசி, அதாவது யூசர்ஸோட பிரைவசியில நாங்கள் கொஞ்சம் வந்து டேட்டாஸ்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு எங்களோட பிரைவசியில கை வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேற சில நெட்வொர்க்குகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க, டெலிகிராம் மாதிரி உள்ள அப்ளிகேஷன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் இறந்துருவோம், கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து நாங்கள் அப்போதைக்கு எதுவும் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுல புரியா இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பாப்பப் விண்டோ வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா May 15 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. May 15 அப்புறம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த நேரம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் வந்து ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண மாட்டாங்க. May 15 அப்புறம் வாட்ஸ்அப்பில் உள்ள பிஹெச்எஸில் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து கட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுறது வந்து கட் பண்ணுவாங்க, அடுத்து ஸ்டேட்டஸ் பார்க்குறத கட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து குரூப் சாட் கண்டு இது பண்ணுறது வந்து நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வீடியோ கால் பண்ணுறது, அப்புறம் வீடியோ கால் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ் கால் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு நாள் நிப்பாட்ட போயிட்டு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸில் இப்படி ஒரு பிரச்சனையாக வச்சுருக்காங்க. இது என்னைக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஃபுல்ஃபில்லாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாத வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு சர்வீஸாக வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ எப்படி வாடகை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு நாள் கரண்டை கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணியை சப்ளை கட் பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஒன்றா கட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் நிறுவனமும் தங்களோட சேவைகளில் வர்ற வழங்கிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயனர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பயனர்களுக்குள்ளே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் எப்போ உங்களை இயங்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிஎஸ்எஸ் நிப்பாட்டுவாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்ஸ் வர்றதுக்கு வந்து உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டாஸ் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தவங்க சாட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை குரூப்பில் சாட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பேசுகிறீங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுகிறீங்கன்னா அது ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு காசி பேசுகிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்ஜெட் பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஒரு மொபைல் ஃபோன் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த மொபைல் பற்றின ஆட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் டிவி வாங்கணும்னு சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவி வாங்குறதுக்கான மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து நீங்கள் நிறைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களோட பிரைவசி ஆல்ரெடி பிரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்களே பார்த்துருக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன்ல உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் போயிட்டு டிவி வாங்கணும்னு சொல்லி சொல்லுவீங்க, அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து டிவி வாங்குற மெசேஜ் வந்து டிவிக்கான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களோட அனுமதியோட வந்து உங்கள் டேட்டா சேர்த்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க முயற்சியில வெற்றியும் பெற்று தான் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வாட்ஸ்அப் வந்து இப்போ எல்லாமே பரவாயில்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ வாட்ஸ்அப் இல்லாமல் இப்போ யாராலையுமே இருக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த ஒரு முடிவை தான் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் எடுத்து அவங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து எப்படியாவது கட்டாயப்படுத்தி அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க, நிறைய பாப்பா வந்துட்டு என்னடா அந்த பாப்பா வந்துட்டு இருக்குது அக்செப்ட் தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் பண்ணுவீங்க. அதோட உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் தான் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு ஆட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
உங்களோட பிரைவசியை இந்த வாட்ஸ்அப் மட்டும் தான் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பிரைவசியை வந்து ஆல்ரெடி நோண்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுகிட்டே நீங்கள் பேசுவீங்க, நான் வந்து போய் எங்கள் டிவி வாங்க போகிறேன் இல்லை என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன் சொல்லி சொல்லுவீங்க. இது சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் உங்களோட வாய்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் சாட்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ இல்லை வேறு எதுவும் அந்த விற்பனைகளில் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து பாப்பப் வாய் காட்ட ஆரம்பிக்கும். அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம விஷயங்கள் எல்லாமே வந்து பிரைவசி அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்றது. அதே மாதிரி தான் இப்போ உங்களோட பிரைவசியை வந்து உங்களோட பர்மிஷனோட எடுத்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணாமலே இருக்காங்க, என்ன தான் நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாமலே இருக்காங்க. நிறைய பேர் வந்து வேறு நெட்வொர்க்குகளுக்கு மாறிட்டுருக்காங்க, அதாவது டெலிகிராம் லைன் அந்த மாதிரி உள்ள அப்ளிகேஷன்ஸ் வந்து மாறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக கிளிக் பண்ணி அக்செப்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அக்செப்ட் கொடுத்துருமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அக்செப்ட் பண்ணவங்க இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான், அவங்க அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறது தான். இப்படி டெலிட் பண்ணி நம்மளால் உங்களோட ப்ரைவசியில் வந்து அவங்க எந்த டேட்டாவும் எடுக்க முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன்ஸ்க்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, அதை வந்து அக்செப்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு வேறு மாதிரியான சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ்க்கு நீங்கள் போகிறமே டெலிகிராம் லைன் அந்த மாதிரி உள்ள அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். இப்போ டெலிகிராம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அது வந்து நல்லா ஒரு பேஜஸும் நல்லாயிருக்கு. அதாவது வந்து நிறைய பேர் இப்போ டெலிகிராமுக்கு மாறிட்டு இருக்காங்க. டெலிகிராமில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் விட டெலிகிராமில் நிறைய ஃபீச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரைவசி இது பாதிக்கப்படுது இல்லை தப்பிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு மாறிக்கலாம். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி இதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வாட்ஸ்அப் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் எப்படி வாட்ஸ்அப் முத முதல்ல ஸ்டார்டிங்கில் எப்படி மிச்சம் மெசேஜ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மட்டும் தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வாட்ஸ்அப் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு தான் அவங்களோட யூசர்ஸ்க்கு இப்போ கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபேரான விஷயம் கிடையாது. அவங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க டேட்டா செய்கிறதுக்கு அவங்கள்டே பர்மிஷன் கேட்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா என்ன அக்செப்ட் பண்ணலையா என்ன முடிவு எடுக்க போகிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே நம்மளோட சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் தயங்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.